பாப்பு கண்ணா கவனிடா கவனி பாப்பு எடுத்துக்காட்டு 2.15 10^4 congruent to x மட்டு 19 என்றவாறு அமையும் x இன் மதிப்பை கணக்கிடுக இது எப்படி கண்ணு இருக்குது a congruent to b மட்டு n ரைட்டுங்களா அப்படினா என்ன அர்த்தம் நமக்கு a minus b ஆனது n-ஆல வகுபடும் அர்த்தம் ரைட்டா அதாவது a minus b equal to nk இதுல இது x-ன்றது என்னது மீதி x-ன்றது என்னடிக்கணும் மீதி ரிமைண்டர் இந்த x எதை விட சிறியதா இருக்கணும் இந்த n-ஐ விட சிறியதா இருக்கணும் புரியுதுங்களா x எதை விட சிறியதாக இருக்கணும் என்ன விட சிறியதா இருக்கும் புரியுதுங்களா அதாவது 0 1 2 3 இப்ப सपोज இங்க n இருக்குதுன்னு வெச்சுக்கோங்க இந்த bன்றது எப்படி வரும் மீதி 0 1 2 3 etc எது வரைக்கும் வரும் n minus 1 வரைக்கும் வரலாம் புரிஞ்சிட்டீங்களா புரியதா புரியலையா அதனால இப்ப நம்ம எப்படி போடலாம்ன்றது பாருங்க 10^4 அப்படினா என்ன அர்த்தம் 10000 congruent to x மட்டு என்னது 19 அப்படினா என்ன அர்த்தம் இந்த 10000 ஐ எதால வகுக்கணும் 19 ஆல வகுத்தோம்னா புரியுதுங்களா நமக்கு இங்க என்ன மீதி வரும் அப்படின்றதுதான் வேற ஒண்ணும் கிடையாது அப்ப என்ன பண்ணலாம் நம்ம 10000 இது சில குழந்தைங்க வந்து வகுத்தல் வந்து 19 ஆ வாய்ப்பாடலாம் வச்சு நம்ம எழுதுறது வகுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க இப்ப நம்ம 19 வாய்ப்பாடு நான் எப்படி எளிய முறையில செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன் என்னது 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0 இங்க என்ன எண்கள் எழுதணும் அப்படின்னா ஒற்றைப்படை எண்கள் இங்க என்ன என்ன எழுதணும் ஒற்றைப்படை எண்கள் 1, 3, 5, 7, 9, 11, 13, 15, 17, 19 இது 1, 19, 2, 19, 3, 19, 4, 19 இப்படி வரும் இப்படி சுருக்கமா எழுதிக்கோங்க இது என்னடிக்கன்னு ஒற்றை எண்கள் என்ன தெரியாத குழந்தைக்காக அது சொல்லி தர முடியல அப்படிங்கற குழந்தை வந்து விட்டற கூடாது கணக்க இப்ப கவனிங்க இப்ப 1 10 என்ன எடுக்கணும் 100 என்னடி கண்ண எடுக்கணும் 100 100னும் போது என்ன எடுக்கலாம் 95 எத்தனை தடவை வருது 1 2 3 4 5 5 19 95 100ல 95 கழிச்சா மிச்சம் எவ்வளவு 5 இங்க இருந்து எதை இறக்க போறோம் 0 50 50னும் போது எது வருது 38 அதாவது 1 19 2 19 அப்ப 2 19 38 50ல இருந்து 38 கழிக்கணும் அப்ப என்ன வரும் இங்க 4 இங்க 10 10ல 8 போச்சுனா 2 4ல 3 போச்சுனா 1 12 மறுபடி எதடி கண்ணி இறக்கணும் 0த்தை இறக்கணும் அப்ப 120 120னா எதடி கண்ணு வருது 114 1 2 3 4 5 6 6 19 114 மிச்சம் என்னது 6 வந்துருச்சா புரியதா புரியலையா அப்ப நமக்கு இங்க என்ன வரணும் 10000 congruent to 6 மட்டு 19 இந்த 6ன்றது 19 விட கம்மியா வருதா அப்ப x equal to என்னது 6 அப்ப 19 வாய்ப்பாடு இப்படி எளிய முறையில் எழுத தெரிஞ்சிட்டா இந்த மெத்தட் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இப்ப இத வந்து சின்னதா மாத்தலாம் அதாவது ஒரு தேற்றம் படிச்சிருக்கோம் ஒண்ணா தேற்றத்தை வச்சும் செய்யலாம் இல்ல மிஸ் நான் கொஞ்சம் இத பிரிச்சு எழுதி செஞ்சுக்கிறேன் இப்ப 10^1 × 10^3 இத பிரிக்கலாம் ஆனா வெறும் 10^1 வச்சு செய்ய முடியாது ஏன்னா 10ன்றது என்னது 19 விட சின்னது அப்ப கண்டிப்பா நீங்க என்ன எடுக்கணும் அப்படின்னா 10^2 எடுக்கணும் என்ன எடுக்கணும் 10^2 இதே கணக்கு தான் புரியுதுங்களா என்னது 10^4 congruent to x மட்டு 19
இப்ப இத நம்ம என்னன்னா ஒரு தேற்றத்தை அடிப்படையா வச்சு செய்யலாம் இல்ல நம்மளா அது பண்ற மாதிரியும் செய்யலாம் கவனிங்க தேற்றம் அஞ்சு இங்க பாருங்க இது இது மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் தாராளமா ஏ பி சி மற்றும் டி என்பன முழுக்க மற்றும் எம் என்பது ஒரு மிகை மொழி ஏ காங்க்ருவன்ட் டு பி மட்டு எம் மற்றும் சி காங்க்ருவன்ட் டு டி மட்டு எம் எனில் இத வந்து நம்ம பிரிச்சு எழுதிக்கலாம் எப்படி பத்தின் அடுக்கு ரெண்டு புரியுதுங்களா காங்க்ருவன்ட் டு எக்ஸ் மட்டு பத்தொன்பது ரைட்டுங்களா அப்ப இது என்னது பத்தின் அடுக்கு ரெண்டுன்னா நூறு அப்ப நூறை என்ன பண்ணணும் பத்தொன்பதால வகுக்கணும் புரியுதுங்களா நூறை எதால வகுக்கணும் பத்தொன்பதால வகுக்கணும் இங்க எங்க வருது முப்பத்தி அஞ்சு தொண்ணூத்தி அஞ்சு வருதா எத்தனை ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பத்தொன்பது தொண்ணூத்தஞ்சு மீதி என்ன அஞ்சு அப்ப இங்க என்ன எழுதலாம் நூறு காங்க்ருவன் டு அஞ்சு மட்டு பத்தொன்பது இப்ப இது என்ன இதுல இருக்குது இந்த அமைப்புல இருக்கு மறுபடி நம்ம இன்னொன்னு எழுதலாம் அதே மாதிரியே சி காங்க்ருவன் டு டி மட்டுன்னு போது ஏன்னா ஒரு அதேதான் பத்தின் அடுக்கு ரெண்டு புரியுதுங்களா இங்க என்ன வரும் இதேதான் வேற ஒண்ணும் இல்ல பத்தின் அடுக்கு எங் காங்க்ருவன் டு எக்ஸ் மட்டு பத்தொன்பதுன்னு வந்தா இந்த இடத்துல என்ன வச்சுக்கலாம் நம்ம சொல்லுங்க பாக்கலாம் நூறு காங்க்ருவன் டு அஞ்சு மட்டு பத்தொன்பது ரைட்டுங்களா அப்ப இது ரெண்டையும் என்ன பண்ணணும்னு சொல்றாங்க பெருக்கணும்ன்றாங்க புரியுதுங்களா ஏ இன்டு சி காங்க்ருவன் டு பி இன்டு டி மட்டு பத்தொன்பது அதாவது எம் இங்க ரைட்டுங்களா அப்ப இந்த இடத்துல என்ன போடணும் நூறு பெருக்கல் நூறு இங்க பி இன்டு இது என்ன போடணும் அஞ்சு பெருக்கல் அஞ்சு மட்டு பத்தொன்பது அப்ப இங்க என்ன வரும் பத்தாயிரம் புரியுதுங்களா இந்த இடத்துல என்ன வரும் நமக்கு இருபத்தி அஞ்சு மட்டு பத்தொன்பது ஆனா இருபத்தஞ்சு ஆன்சர் அடிக்கணும் கிடையாது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இங்க வர மீதி எதை விட சிறியதா இருக்கணும் இந்த மட்டுல வர்றதை விட எப்படி இருக்கணும் உனக்கு சிறியதா இருக்கணும் சரிங்களா புரியுதா புரியலையா அப்ப இந்த இருபத்தி அஞ்சுல இருந்து எதை கழிச்சிடணும் பத்தொன்பத கழிக்கணும் புரியுதுங்களா இருபத்தஞ்சு பத்தொன்பதால டிவைட் ஆயிடுது புரியுதுங்களா அப்ப பத்தொன்பத நீக்கிட்டா மீதி என்ன வருது ஆறு அப்ப என்ன போடணும் நம்ம பத்தாயிரம் காங்க்ருவன் டு ஆறு மட்டு பத்தொன்பது அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கண்டீங்க ஆறு புரியுதுங்களா புரிஞ்சுதா புரியலையா அதனால இந்த இடத்துல வேற மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம் புரியுதுங்களா என் என் ஒன் என் டூன்னு கூட நீங்க எடுத்துக்கலாம் இங்க எப்படி மாத்தி எடுக்கிறாங்க அது மாதிரி ஆனா மட்டு மாறாது மாடு வந்து மாறாது புரியுதுங்களா இந்த இடத்துல நம்ம வந்து இல்ல மிஸ் நான் இது மாதிரி எல்லாம் இந்த தியரம் எல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு ஃபீல் பண்றவங்க நீ ஒண்ணுமே பண்ண வேணாம் இங்க பாருங்க இதே இதே தியரம் தெரியல உனக்கு எனக்கு தியரம் எல்லாம் ஞாபகத்துக்கு இல்ல அப்படின்றவங்க நீங்க என்ன பண்ணுங்க இப்ப அவங்க என்ன கொடுத்திருந்தாங்க பத்தின் அடுக்கு நாலு காங்க்ருவன் டு எக்ஸ் மட்டு பத்தொன்பதுன்னு கொடுத்திருந்தாங்களா இத முத நீ என்ன பண்ணிக்கிற பத்தின் அடுக்கு ரெண்டு காங்க்ருவன் டு எக்ஸ் மட்டு பத்தொன்பது அப்ப இது என்னது நூறு நூறு காங்க்ருவன் டு நம்ம வகுத்த உடனே என்ன கிடைச்சது மீதி அஞ்சு மட்டு பத்தொன்பது சரிங்களா இப்ப நமக்கு பத்தின் அடுக்கு நாலுன்னு தானே வரணும் அப்ப நாலுன்னா என்ன பண்ணணும் நம்ம இத சொல்லுங்க பாக்கலாம் பத்தின் அடுக்கு நல்லா கவனிங்க இந்த இடத்துல இந்த இடத்துல பத்தின் அடுக்கு ரெண்டுன்றத நூறுன்னு மாத்தணுமா அப்ப பத்தின் அடுக்கு நாலுன்னு வரும்போது வர்க்கப்படுத்தலாம் ரெண்டு பக்கமுமே என்ன பண்ணலாம் வர்க்கப்படுத்தலாம் ரைட்டுங்களா இத பத்தின் அடுக்கு ரெண்டுன்னே கூட வச்சுக்கோம் அப்ப பத்தின் அடுக்கு ரெண்டு அதனுடைய அடுக்கு ரெண்டு காங்க்ருவன் டு அஞ்சின் அடுக்கு ரெண்டு மட்டு பத்தொன்பது சரி அடிக்கணும் அப்ப என்னது பத்தின் அடுக்கு நாலு காங்க்ருவன் டு இருபத்தி அஞ்சு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு மட்டும் என்னது பத்தொன்பது அப்ப என்ன வரும் நமக்கு இருபத்தஞ்சு வரக்கூடாது இல்லையா ஏன்னா கம்மியா இருக்கணும் மீதி இங்க வர்றது என்னது மீதி அப்ப இருபத்தஞ்சுல பத்தொன்பது போச்சுன்னா எவ்வளவு ஆறு மட்டு பத்தொன்பது அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்னது ஆறு அதனால இப்படி செய்யறதுனால செஞ்சுக்கோங்க எனக்கு தியரம் எல்லாம் வேண்டாம் மிஸ் அப்படின்றவங்க
ரைட்டா, இது மாதிரி செஞ்சுக்கோ. இல்ல மிஸ் எனக்கு தீரம் புரியுது, அதனால இங்கேயும் இங்கேயும் பண்ணிட்டு நான் பெருக்கிக்கிறேன் அப்படின்றவங்க நீங்க இது மாதிரி செஞ்சுக்கோ. ரைட்டுங்களா? இல்ல மிஸ் நான் டைரக்டா செஞ்சுக்கிறேன். இப்ப ஒன் மார்க்ல எல்லாம் கேட்டாங்கன்னா டக்குன்னு செய்யணும். ஆனா பத்தொன்பதாம் வாய்ப்பாடு எளிய முறையில எழுத முடியும், அப்ப டக்குன்னு இதை செஞ்சுக்கலாம். புரிஞ்சுதா புரியலையா அடிக்கண்ண? ரைட்டா?